ஏ ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நான் ஷார்ட் வெல்கம் டு மை சேனல். அண்ட் ஹாய் நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட். இப்போ தான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாரு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானால போடுச்சுங்க. அப்போ தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். அண்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உள்ள வரீங்கன்னா கீழே கமெண்ட்ல நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட்ங்கிற சொல்ல மறந்துடாதீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டோரி மோட் கேம் தான் ப்ளே பண்ண போறோம், தி பிளேக் டேல்ஸ் இன்னசென்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எபிக் கேம்ஸ்ல ஃப்ரீயாக விட்டுருக்கா. ஸோ நீங்கள் சப்போஸ் பிசியில் இந்த கேம் விளாட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போதைக்கு, அதாவது நான் இப்போ ப்ளே பண்ணுற இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமுக்கு இந்த கேம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கா. நீங்கள் வேணும்னா இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஒரு 32 GB கிட்ட வரும் இந்த கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு சம கேம் இது ஆக்சுவலாக. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் குள்ள வந்தாச்சு. ஸோ இதுதான் கேமோட ஸ்டார்டிங். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம கேமோட ஹீரோயின். ஸோ இவங்க தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிற கேரக்டரு. ஸோ கூட முன்னாடி போகிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டோரி மோட் தான் நம்ம ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது, அண்ட் இந்த கேம் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. ஈஸா இப்போ அம்மா அப்பாவும் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா என் கூட விளையாடுவாங்கன்னு ரொம்ப வந்து நக்கல் பண்ணுது. ஸோ தலைவர் என்ன பண்ணுறாப்ல, ஒரு குச்சி தூக்கி போட்டு போ போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாரு. நைஸு, ஆசம். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துக்கணும். அண்ட் உங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட குட்டி தம்பியை பார்த்துக்கணும். அண்டு உனக்கு அப்படின்னு சொன்னோடனே தலைவர் வந்து நான் உங்கள் கூட இருக்கேன், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா ரொம்ப அடம் பிடிக்குது. ஸோ இந்த பாப்பாவை பொறுத்த வரைக்கும் இது உங்கள் வந்து ஒரு வீரி ஆகணும். ஸோ வீரினா சொல்லுவாங்க ஒரு சோல்ஜர் வச்சுக்கல, ஒரு நைட்டு அப்படி ஆகணுங்கிறதா இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. ஸோ உங்கள் அப்பா போகிறாப்பில் ஸோ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம லொக்கேஷனில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்காங்க. வாவ், இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு அலாதீன் ட்ரெஸ் மாதிரி இருக்குது கைஸ். அல்டிமேட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு. அந்த இந்த கேமும் சும்மா கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே வாவ், சீனரி சும்மா அல்டிமேட்டாக இருக்குது கைஸ், வேற மாதிரி. ஸோ இவங்க அப்பா இப்போ என்ன சொல்கிறாப்புலன்னா, ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆப்பிள் நீ அடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து நான் நைட் ஆகிறதுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ நைட் அப்படின்னா என்னென்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சோல்ஜர் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை போய் எடுக்க சொல்கிறாங்க. பாப்பா போய் கொடுக்குன்னு ஓடி போய் அந்த கல் எடு. ஓகே, கல்லை எடுத்தாச்சு. ஸோ இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நான் 10 எண்ணுவேன், 10 எண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரு 6 ஆப்பிள் நீ அடிக்கணும் அப்படின்றாப்புல. ஸோ ஓகே போடுறா தம்பி போடு. ஸோ ஒன்று தடிச்சாச்சு, ஏய் அடி பாப்பா போடு. ஸோ வெறித்தனமான பாப்பாவா இருக்கு போடு. எத்தனை ஆப்பிள் அடிச்சோம். ஓகே முடிஞ்சிருச்சு. ஓ மை காட், கடைசி ஒன்று. ஸோ ஓகே நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி எதையோ கண்டுபிடிச்சிருச்சு போல. ஸோ நாய்க்குட்டி ஓடுது, நம்ம நாய்க்குட்டி பின்னாடியே ஓடுறோங்க. ஈஸா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல க்ரௌச் பண்ணிக்க சொல்கிறது. ஓகே ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு கேமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி நினச்சிக்கோங்களேன். க்ரௌச் பண்ணுறது, தாவறது, இதெல்லாம் வந்து நம்ம ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணணும். வா, ஆசம். ஸோ அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஓடி போயிருச்சு. ஆஹா, நீ என்னை விட்டு தள்ளி போகக்கூடாது நாயே, நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்லுது. ஓகே இங்கே மேலே ஏறணும். கிராஃபிக்ஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது கேஸா. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் லோ செட்டிங்ஸில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். காரணம் என் பிசி வந்து பயங்கரமாக சாகுது இதுக்கே. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே ஸோ இப்போ மறைமுகமாக போய் அந்த காட்டு பண்ணியை வந்து தாக்க சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா இங்கே பாருங்கப்பா, நான் ஒரு காட்டு பண்ணியை பார்த்துட்டேன் அப்படிங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லுக்குள்ளே மறைஞ்ச மேனிக்கே போய் அந்த பன்னிக்குட்டியை தாக்க சொல்கிறாங்க. ஓ மை காட், ரொம்ப பாவம் அந்த பன்னிக்குட்டி. ஓகே இப்போ மறைமுகமாக போவோம். ஓகே பன்னிக்குட்டி பார்த்துருச்சு. ஐயோ ஓகே, நம்ம வந்து தலைக்கு வந்து ஏமிச்சாதான் அது வந்து சாவும் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த பன்னியோட கண்ணில் படாமல் நம்ம அப்படியே மறைமுகமாக இதுக்குள்ளே போகணும். சரிங்க ஆக்சுவலி நம்ம இந்த சைடு போய்ப்போம், அதுதான் வந்து நம்மளுக்கு ஈஸி கொஞ்சம். ஸோ இங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா புல்லுக்கு நடுவில் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே போடுறா தம்பி போட்டு நெத்தி அடி. ஓ மை காட், ஸோ இது வந்து 1340 அது அப்போ நடக்கிற கதை இது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி ஓடுது, ஐ மீன் அந்த அடிப்பட்ட பன்னிக்குட்டி இருக்குல்ல, அந்த பன்னிக்குட்டி வந்து சாவலை அடிதான் பட்டிருந்தது, அதனால அந்த நாய் வந்து துரத்திட்டு ஓடுது.
ஸோ அந்த நாய் துரத்திட்டு ஓடுதுன்னே இந்த குட்டி பாப்பாவும் ஏய் ஓடாத அப்படின்னு சொல்லி துரத்திட்டு போகிறாங்க. வேற மாதிரி நாய்க்குட்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லியோ. லியோ ஓடி போவாத அப்படிங்குது. ஐயே என்ன சகதிரியா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இந்த பாப்பா. சே ஓ மை காட், இது பாருங்க சேத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த பாப்பா. அச்சச்சோ, அந்த நாய்க்குட்டி மட்டும் எப்படி ஓடி போச்சு? அங்கே பாருங்க சேருக்குள்ளே வந்து பாப்பாவோட கால் மாட்டிட்டுக்குது. ஸோ சேட், ஸோ சேட். இப்போ அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட பன்னிக்குட்டி வந்து துரத்திக்கிட்டு ஓடிடுச்சு. ஓகே, நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா குலைக்கிறத நிப்பாட்டிச்சு அப்படின்னா அது கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாப்பா பார்க்குறாங்க. ஓ, இடமே என்ன இவ்வளோ உருக்குலைஞ்சிருக்கு. ஆ, திரும்பவும் சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ தான் அந்த சகதி மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல குனிஞ்சு போய்க்கணும் அண்ட் இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பை போடணும். என்ன இது மரம் இப்படி உடஞ்சிருக்கு, என்ன நடந்திருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. லியோ லியோன்னு அவரோட நாய்க்குட்டி கூப்பிட்றாங்க. ஓ மை காட், இங்கே ஏதோ ஒரு காட்டு பண்ணி அழுகி கிடக்கு. அச்சுச்சோ, இது கண்டிப்பாக நம்ம நாய்க்குட்டி பண்ணலை, வேற என்னமோ இங்கே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காக போகுதுங்க இது. ஓகே, அவங்க நாய்க்குட்டி ஏதோ பாவமாக கத்துது. அச்சச்சோ, இங்க பாருங்க அந்த நாய்க்குட்டி பாதி உடம்பு அறுந்து போய் கிடக்கு. அச்சையோ, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஏ, யார் ஒண்ணு இப்படி பண்ணா? என்ன சத்து போடு. என்னது இது? ஓ மை காட், வாமா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திரும்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு போறாரு. போடு கேம், சும்மா வேற லெவல் இருக்கு இன்ட்ரோவே. வா வா, ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கார்டே வருதுகே. ஸோ கேம் வேற லெவல் இருக்கு, ஆசம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்களே. ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பார்ட் டூ வேணும்னா கண்டிப்பா நான் பார்ட் டூ வந்து போடுறேன். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்றது சொல்லுங்க ஐசா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கேமு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க சின்ன சிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கோலிங் எல்லாம் ஏதோ மேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆசம். ஸோ கேம் சும்மா அல்டிமேட்டா இருக்கு. இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கா ஏதோ ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ வீட்டில் வளர்க்குற பண்ணிங்க போல. ஸோ பண்ணிங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஏதோ ஸ்மித், ஏதோ இந்த பொருட்கள்லாம் செய்வாங்கல்ல அந்த இடம், இது ஏதோ ஆசாரி இடம் போல இந்த இடம். ம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே இந்த இடம்லாம். இங்கே என்ன இருக்கு? ஓ, இங்கே கல் இருக்கு, நம்ம வேணா கல் எடுத்துக்கலாம் போல. ஓகே, இப்போ இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு கல் இருக்கு. ஆசம். ஓ, நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு இருக்கீங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு தாத்தா கிட்ட இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, எங்கள் அப்பாவை சீக்கிரம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் இங்கே இருக்காரான்னு பார்க்கலாம். இவங்க அப்பாவா இது? இல்லை, இவங்க அப்பா கிடையாது. ஸோ இவங்க எதோ இங்கே வேலை செய்யறவங்க போல. ஆசம். ஓ, இங்க என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க? கோழியோட தோலை பிடிச்சி உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட், ரொம்ப கொடூரமான கிளவியா இருப்பாங்க போல. நம்ம அவங்களுக்கு கண்டுக்காம போக வேண்டியதான். ஓகே, இது ஏதோ சர்ச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஆசம். ஸோ கேம் சும்மா வேற லெவலில் இருக்கு. ஓகே, அம்மா எங்கே இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அம்மா வந்து மேலே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அம்மா எங்கே இருக்கீங்க தாயே? ஸோ பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்தியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடுன்னு நினைக்கிறேன். கோயில் வீடா இல்லை என்ன, இல்லை இது வேற லெவலில் இருக்கு. ஸோ இங்கே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ நடந்த ஒரு இன்சிடென்ட், ஏதோ இந்த வயசானவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆசம், இவங்களோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க யாரு? ஓகே, இவங்க யாரோ சமையல்காரங்க போல சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் 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 மேடம், நீங்கள் இங்கே உட்காந்து வேலையை பாருங்கள், நான் வந்து போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கிச்சன் இருந்துச்சு இந்த வீட்டில். அப்புறம் மேலே போகிறதுக்கு வழி எங்கே இருக்குது? வா, மேலே போகிறதுக்கு தான் வழியா? வேற லெவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1300 அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை கைஸ் இது. அம்மா பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஃாதர்ஸ் ஆர்டர்ஸ். ஓ, இன் தட் கேஸ் ஐ ஹேவ் டு ஃபினிஷ் யுவர் ரூம். பை தி வே, ஐ ஹேவ் லெஃப்ட் லிட்டில் சம்திங் ஃபார் யூ. ஸோ அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அம்மாவை ஏன் இவ்வளோ வந்து ரகசியமாக போய் பார்க்கணும் தெரியல. அம்மா ஏதாச்சும் என்ன என்ன நடந்திருக்கும் அம்மாவுக்கு? ஸோ அம்மா வந்து போய் பார்க்கலாமா அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்க. ஏதோ ஒரு பதட்டத்தோட அந்த குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை போய் பார்க்குறாங்க. ஸோ அம்மா பார்க்க என்ன ஏதோ நல்லா தானே இருக்கிறாங்க. பாப்பா நீங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அம்மா காட்டில் ஒன்று பயங்கரமாக ஒன்று நடந்திருக்குமா அப்படின்றாங்க. பட் அவங்க அம்மா வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல.
உன்னோட அட்வென்ச்சரான கதைக்கெல்லாம் நான் வந்து இங்க டைம் இல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உன் தம்பியவே பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க. ஓ மை காட். சோ அம்மா பேசிக்கு ரொம்ப கட்டுப்பட்ட ஒரு பொண்ணா இருக்காங்க. சோ இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்களா இந்த உலகத்துல? சத்தியமா கிடையாது இந்த காலகட்டத்துல, சத்தியமா கிடையாது. சோ அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, எட்டி பார்த்துட்டு உன் தம்பியை நீ பாத்துக்கிட்டு இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட புக் அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட புக்கை இப்ப பாத்துக்கிறாங்க. இவங்களோட தம்பி பாயபுல எங்க இருக்கிறாப்புல? டே தம்பிகாரா எங்கடாங்கிற? அம்மா உன்னை பாத்து சொல்லிக்கிறாங்கடா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் விளையாடுறதுக்கு இடம் போல. ஓ அவரோட தம்பிக்கார் இங்கதான் இருக்கிறாப்புல. ஏய் சமாளங்க இருக்காயா? ஹாய்டா தம்பி, நான் தான்டா தம்பி. உன் தம்பிடா, சாரி வா, நான் தான்ப்பா உன் அக்கா அப்படின்றாங்க. இதை மூவ் கமான் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ வெளியே போய் பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க? நோ லார்ட் நிக்கோலஸ், ஹி கில்ட் டு ஆவர் மென். சோ அங்க நாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட வச்சிருக்கானுங்க. ஓ மை காட், யார் அவனுங்க? வெறித்தனமா இருக்கானுங்க. வேர் இஸ் யுவர் சன்? உன் பையன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல. ஏதோ ஒரு நல்ல கையில இருக்கிறாப்புல, உனக்கு தர முடியாது. போட்டு போட்ட ஆம்பாரு கழுத்துல, போங்க போய் தேடுங்க அப்படின்றாங்க. சோ உங்க அப்பா வந்து கொல்றத கண்ணு முன்னாடி பார்த்து அவங்க பொண்ணு செம்ம பயத்துல இருக்குது. என்ன யார் அம்மாவான்னு கேக்குறாங்க. தம்பி காரா வாடா ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓடி போறாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி நீ என் கூட வந்துரு தம்பி அப்படின்றாங்க. ஓகே இசட் அழுத்தினா வந்து பாத்தீங்கன்னா ஓ. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர் அங்க பாத்துட்டு இருக்கான். அவன் பாத்துட்டு இருக்க கேப்ல நம்ம இந்த பையனை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடி போயிடணும். சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க தம்பியை வந்து சேஃபா கூட்டிட்டு போகணும். ஓ மை காட், ரொம்ப பொறுப்பான அக்காவா இருக்காங்களே. ஓ மை காட், அங்க வேலைக்காரங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. ஓ மை காட், சரி இப்ப எப்படி போகணும்? இப்படியா போகணும்? இல்ல இப்படி போக கூடாது. வாடா தம்பி நம்ம போயிடலாம் அப்படின்றாங்க. சோ அவங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொத்தனாப்புல கூட்டிட்டு போறாங்க வேற மாதிரி. ஸோ இந்த வழியாக போகணும்? இல்லை இல்லை. ஓ மை காட், வேலைக்காரங்க எல்லாரையும் போட்டு பொழக்கிறாங்க. குட்டி தம்பி வா தம்பி, நம்ம இப்படி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்ல பொறுப்பான அக்காவா இருக்காங்களே. ஆசம் என்ன நடக்குது அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அம்மாவை கண்டுபிடிக்க போறேன்டா கம்முனு அப்படின்றாங்க. ஆசம். ஸோ வேற லெவலில் இருக்குதியோ வீடியோ. Okay. Oh my god. Louise. You think it's funny making me run like that? Oh my god. போடு. Please. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. போடு. வயித்திலே சொருவனா. We need to move. Don't look. தம்பி நீ பார்க்காத தம்பி, நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்றாங்க டேய். தம்பி நீ வந்து வந்துடுறா, அவங்களை கண்டுக்காதரா அப்படின்றாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. இன்னும் அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்களான்றது தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வேற லெவலில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓ மை காட். ஓகே இங்கேருந்து தப்பிச்சு போயாகணும். போடு. ஸோ கேம் சும்மா வேற லெவலில் இருக்கே. இப்போ இந்த கதவை திறந்துக்கினு எவனாவது வரப்போறானா? ஓகே நம்ம இப்போ சேஃபாக வந்தாச்சு. தம்பி விட்டுரு, போடு. அம்மாவை பாத்தீங்கல்ல மாஸ் என்ட்ரி வேற மாதிரி. தாயே இங்கதான் இருக்கியா தாயே? தங்கப்பாவை போட்டுட்டாங்க தாயே அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ புலம்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் உலகமே உன் கையில தான் இருக்கு. என் உலகம் வேற யாரும் கிடையாது. இந்த குட்டி பையன் தான் என் உலகம். இவனை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் இப்ப போய் பருப்பு வேக வைக்க போறேன் அப்படின்ட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவங்க அம்மா போகிறாங்க. அம்மா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனும் பொண்ணும் போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா முன்னால் போனால் நம்ம அப்படியே அவங்க பின்னால் போகணும். அம்மா நீங்கள் முன்னால் போனால் நான் பின்னால் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி தான் போக போகிறோம். ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்ந்த புல்லுக்கு நடுவில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு அவங்களால நம்மளை வந்து பார்க்க முடியாதுன்றாங்க. சரியான மானுக்கிட்ட சோல்ஜர்ஸாக இருக்கிறாங்க. ஒன்றுத்துக்கு உதவாதவங்களாக இருக்கிறாங்க கைஸ், ஒன்றுத்துக்கு கண்டுபிடிக்க மாட்டேறானுங்க. இவனுங்களை நம்பிலாம் எப்படா வேலைக்கு எடுக்கிறீங்க? ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண மெனிக்கே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள சோல்ஜர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பிடிச்சி நொறுக்கிட்டு இருக்கிறானுங்க. அம்மா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அடுத்து? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ சத்தம் ஓகே ஓகேம்மா ஓகேம்மா, நான் அங்கேயே இருக்கேம்மா. ஸோ இந்த ஊரில் இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் தான் ஊரோட இருக்காங்க, அதில் இவங்க அம்மாவும் ஒருத்தவங்க. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீதி பேர் விசாரிக்கிற டைம்ல நம்ம வந்து குடுக்குடுன்னு ஓடி போயிடலாம். இந்தாங்க அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போகணுன்றதுக்காக சோல்ஜர்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம போயாச்சு அல்டிமேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஸோ சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்றாங்க. சரிங்க, இப்போ நம்ம போனால் கண்டுபிடிச்சிருவாங்களா? ஓகே, அவனுக்கு கண்டுபிடிக்கல. சரி, நான் மக்கட்ட இவனுங்களா இருக்கிறானுங்க அவனுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பாட்டு தூக்கி போட்டு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்கிறானுங்க. ஸோ இது எங்கே தூக்கி போகிறதுன்னு சொல்லலையே. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஓகே, அவன் போய் பார்க்குறான். ஓகே, இந்த டைம் யூஸ் பண்ணி போகிறானுங்க. டே, என்னடா செத்த போனத்தை என்னடா நோட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த குட்டி பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லை, ஸோ டக்குனு இவனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் ஆகணும். அம்மா கதவை தரங்கம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையனை உள்ளே போய் அந்த கதவை வந்து திறக்க சொல்கிறாங்க. ஓ மை காட், குட்டி பையா உன்னால் முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த கீழ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையனால் மட்டும்தான் போக முடியும். ஸோ குட்டி பையன் நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ அப்படின்றாங்க. ஓகே, குட்டி பையன் போயிட்டான், கதவை திறக்க போகிறானா? ஏ, வெறித்தானடா குழந்தை. வந்துரு 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 குழந்தை, வந்துரு குழந்தை, வா 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 வா, ஓடியா ஓடியா ஓடியா, வெறித்தனம் போடு, என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் விடாமல் வெறித்தனமாக எல்லாரையும் சூறையாடிட்டு இருக்காங்களே, ஆசம் வாருங்க. ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறாங்க. போடு, எதுக்காக இந்த பையனை துரத்துறாங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் சொல்லலை. இதுக்கப்புறமேட்டு தான் இவங்க அம்மா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் குட்டி பையா வாடா. ஓகே, ஓ ஓ, என்ன பண்ணுது என்ன பண்ணுது என்ன தம்பு என்ன பண்ணுது? ஓகே, இந்த பையனுக்கு ஏதோ மண்டையில் ஏதோ ப்ராப்ளம். அம்மா எனக்கு ஏதோ கண்ணுலாம் ஏதோ வலிக்குது மம்மி, கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது, ஜுரம் வருது, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகல. தம்பி நாளைக்கு ஸ்கூல் போகாத தம்பி, மழை பெய்யுது பாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் வந்து ஓரளவு சரியாயிருச்சு. ஓகே தம்பி, கையை பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா பின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அடுத்த இடத்துக்கு. ஸோ அம்மா நீங்கள் போயிட்டீங்க, நான் போகிறது எப்படி? ஓ, ஆட்டோமேட்டிக்காக அவனே தூக்கி விட்டுறாங்களா? வா தம்பி வா தம்பி, அக்காவோட கையை மட்டும் பிடிச்சிக்க, கையை விட்டுறாத. ஓகே, ஸோ இப்போ இவன் வெயிட் பண்ணலாம். அம்மா ஓடிடலாமா, வந்துருங்க ஓடி வந்துரு ஓடி வந்துருமா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அம்மாவை கூட்டிட்டு இங்கே வந்தாச்சு. போடு
வெறித்தனமா இருக்கே கேமு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஒரே ஒரு கார்டியன் மட்டும்தான் இருக்கா, அவன் மட்டும் இங்கேருந்து போயிட்டானா வெறித்தனமா இருக்கும் அப்படின்றாங்க. இருங்க இதை அடிக்கணுமா சார், அது என்னல சத்தம் அப்படின்றாங்க. ஓகே இப்போ அவன் வந்து பார்க்க போறான். என்ன இவனுக்கு இது ஏதாவது போடணுமா என்ன? ஓகே இங்க எந்த சத்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். சரி இப்போ அவன் இப்போ திரும்பி போகும்போது நம்ம ஓடிடுவோம்னு நினைக்கிறேன். போமா போமா நீ போமா நீ போமா, அவ்வளோதாமா அவ்வளோதாமா. வாடா குழந்தை வா 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 வா, வந்து என் பக்கத்தில் உட்காரு போடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிறான். நீங்கள் என்ன உயிரோட தான் இருக்கீங்களா, வாங்க வாங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வெளியே அனுப்புறாப்ல. வெறித்தனம். ஸோ ஆக்சுவலி கைஸ் இன்னும் மெயின் கேம்குள்ளேயே போகல, இது வெறும் ஸ்டார்டிங் தான். ஸோ குழந்தை போய் ஒளிஞ்சிக்க எங்கேயாவது அப்படின்றாங்க. ஓகே ஒருத்தன் குதிரையில் வரா. அம்மா நீ எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டா வந்து பேசுறாங்க. இல்ல நீ தான் உன் தம்பியை வந்து டாக்டர் கிட்ட கூட்டு போகணும், நீ போ அப்படின்றாங்க. ஓ மை காட் வராப்புல வில்லன் பாருங்க சார், வேற லெவலில் இருக்கிறானே பையன் பார்க்கறதுக்கு. அம்மா வேணாம் மம்மி இதை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஓ போடு. ஸோ அவங்க அப்பா கொண்டதையும் பார்த்தாச்சு, அவங்க அம்மா கொண்டதையும் பார்த்தாச்சு. குட்டி தம்பி வா தம்பி நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க வராங்க, ஓடி வந்துரு ஓடி வந்துரு ஓடி வந்துரு அப்படின்றாங்க. அம்மா எங்க அப்படின்றாங்க. அம்மா எங்கன்னா கேட்காத தம்பி, இப்போதைக்கு நம்ம போகணும் அவ்வளோதான் வந்துரு அப்படின்றாங்க. ஓ மை காட் என்ன இத்தனை பேர் அடிக்கிறானுங்க நம்மளை. ஹேய் அவங்க என்ன சரி குருட்டு பயலுங்களா இருக்கானுங்க, கண்ணு கூட ஒழுக்கமாக தெரியாது போல. நம்ம இவ்வளோ ஈஸியாக இருக்கிறோம் நம்மளை சொல்கிறானுங்க. ஏன் நம்ம கிட்ட வந்துட்டானுங்க, அச்சுச்சோ ஓடு 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 ஓடு. தெரியல தம்பி நம்ம எங்கே ஓடுறன்னு மட்டும்தான் தெரியுது, எங்கே ஓடுறன்னு நம்மளுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இப்போதைக்கு நம்ம வெறி கொண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓ மை காட் நிறைய பேர் கிட்ட வந்துட்டானுங்க, சேர வேற இருக்குது, அவ்வளோதான் சேஃப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம், ஒன்றால் முடியும் ஒன்றால் முடியும். ஸோ இந்த ஒரு குட்டி பையனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த குட்டி பையனை தேடுறாங்கன்னு கடைசி வரைக்கும் அந்த அம்மா இந்த பையன் பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லை. ஓ மை காட் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். வா 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 குட்டி தம்பி ஓடி வந்துரு ஓடி வந்துரு ஓடி வந்துரு ஓடி வந்துரு ஓடியா 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 ஓடியா. ஸோ ஓட ஓட தூரம் குறையலங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் எல்லைக்கே வந்துட்டோம், இங்கே ஏதோ ஆறு மாதிரி இருக்குது. குட்டி தம்பி வா 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 மூச்சு இழுத்து பிடிச்சிக்கடா. ஓ போடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு முடிஞ்சு, இது எபிசோட் டூ. வாவ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வீராங்கனை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்துட்டு ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு ஏதோ வித்தியாசமாக நடக்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு சோல்ஜர்ஸ் வந்து அந்த கிராமத்தை அடித்து நொறுக்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்காக உள்ளே வந்திருக்காங்கன்னா இந்த குட்டி தம்பியை பார்த்து வந்திருக்காங்க. சரி இப்போ இந்த குட்டி தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க வச்சுட்டாங்க. பட் இந்த பையனுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை. ஸோ தலையில் ஏதோ கோளாறு. ஸோ டாக்டர் கிட்ட போய் கூப்பிட்டு போய் கொடுக்கணும் இந்த தம்பியை. ஸோ அவங்க அம்மா கடைசியாக சொன்னது என்னன்னா இந்த பையனை கொண்டு போய் ஒரு டாக்டர் கிட்ட விடணும், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து அடுத்து இந்த டாக்டர் கிட்ட கூட்டு போக போறாங்க. போடு. ஸோ இந்த பையனுக்கு தெரியாது அவங்க அம்மா இறந்தது. ஸோ அப்பா அம்மா இறந்தது எதுவுமே இந்த பையனுக்கு தெரியாது. ஓ நைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு கைஸ் இது இது வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் இந்த வீடியோட பார்ட் டூ வேணும், அதாவது இந்த கேமோட பார்ட் டூ வேணும்னா மறக்காமல் அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2K லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் இதோட பார்ட் டூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. ஸோ நீங்களாம் மனசு வச்சிங்கன்னா ஈஸியாக 2K லைக்ஸ் வரலாம். ஸோ 2K லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த பார்ட் ஐ மீன் இந்த கேமோட பார்ட் டூ நான் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிக்கங்க. இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல் பிடிச்சிக்கங்க. ஸோ சீ கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை கைஸ்.